இந்த வருஷம் பாருங்கள், 2022 ஆண்டு வரைக்கும் இருந்ததை காட்டிலும் 2023 பரிசுத்த ஆவியானவராகிய நான் செய்கிற காரியம் கொடியதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறேன். அமாவாசை போதகர் அன்புகிறவர்களே, மக்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி சிறப்பு ஜபம் என்கின்ற பெயரில் அமாவாசைக்கு என்று சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். அதே போல அமாவாசைக்கு என்று சிறப்பு ஜபம் என்கின்ற பெயரில் மக்களை வரவழைத்து எப்படி தங்களுடைய வரவழைக்கிறார்கள்? ஆசை வார்த்தைகளை காட்டி, என்னென்ன ஆசை வார்த்தைகளை காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். ஒருவேளை பிரெக்னண்டா யாராவது வந்தீங்கன்னா, பையன் வேணுமா பையன் கிடைக்கும், புள்ள வேணுமா புள்ள கிடைக்கும். ஆமென். பிரெக்னண்டே ஆகலையா, பிரெக்னண்ட் ஆக. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கன்சி வாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிரிப்பு தான் மூட்டுகிறார்கள். பொன் குழந்தை வேணுமா பொன் குழந்தை, ஆண் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை, பிரெக்னண்ட் ஆகாதவங்களுக்கு பிரெக்னண்ட், எல்லாம் இங்க போனா கிடைக்குமா? ஹல்லேலூயா. ப்ரமோஷனா? நான் உங்களுக்கு ப்ரமோஷன் தரேங்க, இன்னைக்கு நான் தரேன் உங்களுக்கு. எப்படி தருவேன் தெரியுமா? தேவதூதனை கூட்டு வந்து நிக்க வச்சு, ஏய் ஃபைல் எடு. வாட்? தேவதூதனை கூட்டு வந்து நிக்க வச்சு, ஏய் ஃபைல் எடு. அவங்க ஃபைல் எடு, எடுத்துருவான். ப்ரமோஷன் எழுது, கையெழுத்து போடு, போ. ஹல்லேலூயா. அடுத்த ப்ரமோஷன் கையெழுத்து போட்டாச்சு, டிரான்ஸ்ஃபர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க இன்கிரிமெண்ட் எங்க கையில இருக்கு தெரியுமா? நான் சொன்ன இன்கிரிமெண்ட் வந்துடும். விசுவாசம். ஹல்லேலூயா. முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கள்ளப்போதகர்கள் காட்டிலே பணமழை பொழியத்தான் செய்யும். வேதத்தை திறந்து படிக்காமல், வேதத்தை திறந்து தியானிக்காமல் இப்படிப்பட்ட கோமாளி பேச்சுக்களை கேட்கிற ஜனங்களை தயவு செய்து சிந்திங்க. இந்த கள்ளப்போதகர் 2023 ஆண்டிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இவர் எல்லாவரிடமும் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரிலே பல கதைகளை இழந்து விடுவார். இவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துக்கும் மற்ற மோகன்சி போன்றவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம், கர்த்தர் இந்த காரியங்களை எங்களிடத்தில் சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதுவும் கள்ள தீர்க்க தரிசனம் தான். ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல மாட்டார், நான் கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். நான் பரிசுத்தாவியானவர் பேசுகிறேன், நான் கர்த்தர் பேசுகிறேன் என்று சொல்லிதான் தீர்க்க தரிசனமே சொல்லுவார். அதாவது பரிசுத்தாவியானவர் இவருடைய உடலுக்குள்ளாக புகுந்து போய் நான் சொல்லுகிறேன் என்கின்ற அடிப்படையில். அதாவது இந்து மதத்திலே சாமி இறங்கினான், ஏய் நான் ஆத்தா வந்திருக்கேன்டா, எனக்கு கறிக்குழம்பு வைக்கடா, எனக்கு இது வைடா என்று சொல்லி சொல்வார்கள் அல்லவா? அதே போல நான் பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறேன், இவருக்குள்ளாக ஒரு ஆவி புகுந்து நான் பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறேன், நான் சொல்லுகிறேன், இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறவர். பரிசுத்த ஆவியானவராகிய நான் செய்கிற காரியம் கொடியதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இயேசு யார் என்பதை நான் அந்த தேசத்திற்கு அடையாளம் காட்டுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே தெளிவாய் சொல்லுகிறேன். உன்னை பீறி போடுவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறேன். இவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் சிஎஸ்ஐ ஆர்சி லுத்ரன் மெதடிஸ்ட் அட்வென்ட் ஈசிஐ செவன்த் டே பெந்தகோஸ் என்னப்பா ஒருமனமாக மாட்டீங்களா? ஒரே சிந்தை வராதா? ஒருமனம் என்கின்ற சத்தியத்தின் அடிப்படையில் வர வேண்டும். ஆர்சி காரர்களும் சிஎஸ்ஐ காரர்களும் பெந்தகோஸ்தே காரர்களும் ஒருமனமாக வேண்டும் என்றால் ஆர்சி காரர்கள் சிலை வழிபாட்டு போன்ற பல துர்போதேசங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். சிஎக்காரர் சிஎஸ்ஐக்காரர்கள் தங்களுக்குள்ளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல்களிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும். பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இந்த போலி அந்நிய பாஷை போன்ற பல காரியங்களிலிருந்து சத்தியத்தை புறந்தள்ளி விட்டு அனுபவங்களை முக்கியப்படுத்தி பேசுகின்ற அந்த பலவித காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். எல்லா தவறான கொள்கைகளை களைந்து சத்தியத்தின் அடிப்படையில் எல்லாரும் சத்தியத்துக்கு திரும்பினால் மட்டும்தான் ஒன்று சேர முடியும். இது சாத்தியமா? இல்லை. ஆண்டவரே சொல்லிவிட்டார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லி. அப்போ போக போக இன்னும் பிரிவினைகள் தான் அதிகமாகும். அப்போ அதை கூட தெரியாமல் பிதற்றுகிறார். டேய் ஆர்சி காரங்களா சிஎஸ்ஐ காரங்களா ஒருமனமாக மாட்டீங்களாரா அப்படின்னு சொல்லி சத்தியத்தை புறந்தள்ளி விட்டு கூடி குழாவுவதனால் என்ன பயன்?
இது இவருக்குள்ளாக இறங்கி இருக்கிற ஆவிக்கு தெரியாதா? சரி, அடுத்ததாக எனக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறான். அதாவது இவருக்குள்ளாக இறங்கி இருக்கிற கடவுள் எனக்கு அல்லது என்னை போன்ற சில விமர்சனம் மட்டும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், வேத அடிப்படையில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை சும்மா ஒரு மனித பார்வையின் அடிப்படையில் செல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவ எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறான், ஒரு சாபம் கொடுக்கிறான். சாபம் என்ன? நான் பரிசுத்தாவியானவர் பேசுகிறேன். ஊழியனை பார்த்து கிண்டல் பண்றியா? தீர்க்கதரிசியை பார்த்து கிண்டல் பண்றியா? தேவனுடைய வல்லமையான பாடல்களை பாடுகிறவர்களை பார்த்து கிண்டல் பண்ணுகிறியா? மீறியாமை நினைத்துக்கொள், மீறியாமை நினைத்துக்கொள். என் பிள்ளையத்தோட உனக்கு என்ன அதிகாரம்? என் மனுஷனத்தோட உனக்கு என்ன அதிகாரம்? என் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல கைய வைக்க உனக்கு என்ன அதிகாரம்? தூசிக்கிறியா? கிண்டல் பண்றியா? பரியாசம் பண்றியா? வரும் உனக்கு. எலிசாவை கிண்டல் பண்ணவங்களுக்கு என்ன நேரிட்டது தெரியுமா? அதை விட கொடுமையான காரியத்தை நான் செய்வேன். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசின குடும்பங்களில் இந்த ஆண்டு நடப்பதை பார், இந்த ஆண்டு நடப்பதை பார். என்னாச்சு என்னாச்சு? ஆவி ரொம்ப நேரமா வெளியே ஏற முடியாம உள்ளே இருந்ததுனால பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இந்த கள்ளப்போதகர்களுடைய கள்ளப்போதகத்தை எச்சரித்து பேசினால், ஜான்ஜபராஜ் போன்ற தில்லுமில்லு பாட்டுக்காரர்களுடைய கூத்துக்களை எடுத்து பேசினால் என்ன சொல்லுகிறா? மிரியாமை நினைத்துக்கொள்ள, மிரியாமை போல குஷ்டரோகம் வருமா? 2023 குடும்பத்தில் என்ன அசம்பாவிதங்கள் நடக்குமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசின குடும்பங்களில் இந்த ஆண்டு நடப்பதை பார். யார் சொல்வது? ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். இவருக்குள்ளாக கடவுள் இருந்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இதே போன்ற பூச்சாண்டிகளுக்கெல்லாம் உங்களை நம்பி வருகிற முட்டாள் மக்கள் பயப்படலாம். ஆகவே வேத வசனத்தை புறந்தள்ளிவிட்டு உங்கள் பயமுறுத்தல்களுக்கு அஞ்சி உங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஆனால் என்னை கேட்கிற மக்களே, தயவு செய்து வேதத்தை திறந்து படியுங்கள். பவுலப்போஸ்தலன் கள்ளப்போதகர்களை எச்சரித்து பேசினார். பவுலப்போஸ்தலனுக்கு எந்த சாபமும் வரவில்லை. இவர் சொல்லுகிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு எதிராக பேசினால் சாபம் வரும், மிரியாமை போன்ற காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் இழப்பு நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், முதலாவது அந்த சாபங்கள் எல்லாம் யாருக்கு வரும்? இயேசு கிறிஸ்துவுக்கு வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யாருக்கு வரும்? ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் வரும். காரணம், அவர்கள் பேசினது மொத்தம் மெய்ப்பர்களுக்கு விரோதமாக, அங்கிருந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக பேசியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யாருக்கு விரோதமாக பேசினார்? அன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று அறியப்பட்ட பரிசேயர்களுக்கு எதிராக பேசினார், வேதபாரகர்களுக்கு எதிராக பேசினார். வேதபாரகர்கள் என்றால் வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் தங்களுடைய உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்களோ, இன்றைக்கு பாடல் பாடி நாங்கள் கடவுளை கனம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். இவர்கள் உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமும் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அதை பேசினார்கள். பவுலப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? இமயமும் பிளந்தும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? கள்ளப்போதகர்கள். அவருடைய போதகம் அரிப்புளவையைப் போல, கேன்சரை போல படர்ந்து கொண்டிருக்கிறது. பேர் சொல்லி அம்பலப்படுத்துகிறார். அப்போ பவுலுக்கு கிறிஸ்துவகம் வந்ததா என்ன? இந்த மிரட்டல்கள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். இவர்கள் குடும்பத்தில் இழப்பு வரும், சாவு வரும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, உண்மையை அது நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். குஷ்டரோகம் வந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சரீரம் அழிந்து போகும். சாவு வந்தால் சரீரம் செத்து போகும். குடும்பத்தில் இழப்பு வந்தால் அவர்களுடைய சரீரம் தான் இழந்து போகப் போகிறது. அதோட வாழ்க்கை முடிந்து விட்டதா? சரீரத்தை மட்டும் மாத்திரமல்ல, ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கள்ளப்போதகர்கள் தங்களுக்கு உங்களை அடிமைகளாக்கும்படியாக இப்படிப்பட்ட போலி மிரட்டல்களை கடவுள் பெயரிலே சொல்லுவார்கள். நான் கடவுள் பேசுகிறேன், எங்களுக்கு விரோதமாக எல்லாம் பேசக்கூடாது, நாங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியானால் உங்கள் கைகளில் வேதம் தரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்ட்டின் லூதர்
யாருக்கு விரோதமாக பேசினார்? இவர்கள் தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு விரோதமாகத்தானே பேசினார். அன்றைக்கு இருந்த பாதிரிமார்கள் போப் அவர்களுக்கு விரோதமாக தான் பேசினார். அவருக்கு என்ன குஷ்டரோகம், மிரியாமை போல குஷ்டரோகம் வந்ததா? அன்புக்குறவர்களுக்கு துன்பம் உபத்திரம் வந்தது, வரத்தான் செய்யும். கள்ளப்போதவர்களுக்கு எதிராக பேசும்போது கள்ளப்போதகர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள், அவதூறு பேசுவார்கள், வாட்ஸ்அப்பிலே மொபைல் காலில் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், என் குடும்ப உறுப்பினர்களை கேவலமாக பேசுவார்கள். உண்மைதான், ஆனால் அதை குறித்தெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை பேசுங்கள், சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். அவர்களிடத்திலே சத்தியம் இல்லாததினால்தான் சத்தியத்தை பேசி மக்களை கிறிஸ்துவனிடத்திலே நடத்துவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட மிரட்டல்களை விடுத்து மக்களை தங்களுக்கு அடிமைகளாக்க விரும்புகிறார்கள் என்பதை தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக, ஆவியானவர் இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்கி இப்படியெல்லாம் பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். சரியா, நான் ஆவியானவர் பேசுகிறேன், நான் கர்த்தர் பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டார். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் இருந்து நடத்துகிறார். எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்குள்ளாக ஆவியானவர் காணப்படுகிறார். அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறார். வேத வசனங்களின் நிமித்தமாக அவர் நமக்கு வேத வசனங்களூடாக சத்தியத்தை போதித்து போதித்து நம்மை சுவையான பாதையிலே நடத்துகிறார். அப்படி இருக்க இன்னொரு மனிதனுக்குள்ளாக இறங்கி, நான் ஆவியானவன் வந்திருக்கிறேன், நீ இதை இந்த ஊரில் எதுவும் நடக்க போகுது, அங்கு இதுவும் நடக்க போகிறது, இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பேசவும் மாட்டார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே வேதம் காணப்படுகிறது. ஆகவே தயவு செய்து வேத வசனத்தை திறந்து படியுங்கள். வேதம் முழுமை பெற்ற வேதம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறோட அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்வா, அந்த அஸ்திபாரமே வேத புஸ்தகம்தான். அதற்கு மேலாக இன்னொரு மனிதன் கர்த்தர் எனக்கு ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து பேசுகிறார் என்று சொன்னால் அது போய் ஆவியானவர் நம்மிடத்தில் பேச வேண்டிய காரியங்களை எல்லாம் நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். அது தொடர்ந்து அதிலிருந்து நமக்குள்ளிருந்து பேசுகிறார். அந்த வார்த்தையிலிருந்து அப்போஸ்தலர்கள் போட்ட உபதேசம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம். அந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து எடுத்து நமக்கு போதிப்பார், நமக்குள்ளிருந்து நம்மை நடத்துவார். ஆகவே தயவு செய்து இந்த வார்த்தைகள் நிமித்தம் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கள்ளப்போதவர்களுக்கு அடிமைகளாக இருங்கள்.